ஓம் சிவாய நம. திருந்து தேவன்குடி கற்கடேஸ்வரர் கோவில். திருந்தேவன்குடி கற்கடேஸ்வரர் கோவில் சம்பந்தர் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 42வது தலம் ஆகும். தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, கற்கடம் என்றால் நண்டு. நண்டு பூஜித்த தலமதலால் ஈஸ்வரர் கற்கடேஸ்வரர் ஆனார். தற்போது இக்கோவில் நண்டான் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த ஊர் திருந்து தேவன்குடி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திரன் சாபத்திற்கு ஆளான கந்தர்வன் நண்டாக இவ்வாலயம் வந்து பூஜித்தார். தினமும் நள்ளிரவில் தீர்த்த குளத்தில் தாமரை மலரை கோமுகம் இறைவனுக்கு சாந்தி வழிபட்டு வந்தார். இந்திரன் அதிகாலையில் இந்த ஆலயம் வந்து தாமரை மலர் சூட்டி வழிபடுவது வழக்கம். தனக்கு முன் மலர் சூட்டியிருப்பதை கண்டு அதை கண்காணித்த பொழுது நள்ளிரவில் தீர்த்த குளத்தில் இருந்து தாமரை மலர் ஒன்று கோமுகம் வழியே ஈசனிடம் செல்வது கண்டு வியந்தபோது, உன்னால் நன்றாக சாபம் பெற்ற கந்தர்வனே மலர்கொண்டு பூஜித்தான், உன்னை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டுள்ளான் என ஈசனிடம் இருந்து அசரீர் கேட்டது. ஆடி அமாவாசை பூர நட்சத்திரத்தன்று காராம் பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது லிங்க திருமேனியின் பிளவில் இருந்து பொன்னிற நண்டு வந்து காட்சியளிக்கும் என்று வசிஷ்ட மகாமியம் நூலில் கூறப்படுகிறது. 6/2/2003 கும்பாபிஷேக முதல் நாள் ஏக பூஜையின் போது ஏககுண்டத்தை நண்டு வலம் வந்த அதிசயம் நடந்ததை கண்டதாக கூறப்படுகிறது. மன்னர் ஒருவர் கடும் நோயால் பாதிக்கப்பட்டு இவ்வாலய ஈசனை வேண்டி குணமடைந்தார். அம்மன்னன் பிரதிஷ்டை செய்த அம்மனே அரும் மருந்தம்மை ஆகும். இது நோய் தீர்க்கும் பரிகார தலமாக விளங்குகிறது. அம்மனுக்கு சாத்தி தரப்படும் எண்ணெய் சர்வ வியாதிக்கும் நிவாரணமாக கருதப்படுகிறது. கோவில் வெளிப்புற சுவரில் மருத்துவர் மருந்து தயாரிப்பது போன்ற படைப்பு சிற்பம் காணப்படுகிறது. அமைவிடம் திருதேவன்குடி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் வட்டத்தில் கும்பகோணத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் திரு விசநல்லூர் அருகில் அமைந்துள்ளது. வழிபட்டோர் நண்டு பூஜித்த தலம் என்பது நம்பிக்கை. இக்கோவில் பற்றிய பதிகத்தில் கொல்லி பண்ணில் அமைந்த 11 பாடல்கள் உள்ளன. இத்தலம் சுற்றிலும் வீடுகள் ஒன்றுமின்றி வயல் மத்தியில் தனி கோவிலாக உள்ளது என்னும் குறிப்பு ஒன்று உள்ளது. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள், இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள். இவை திருந்து தேவன் குடி தேவர் தேவு எய்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே. வேதம் எங்கே திருந்துகிறது? உணவு தரும் வயல்வெளியில் தானே. திருச்சிற்றம்பலம்.